ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசானது வீடுகளுக்கு 300,000 வரை காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்காக பிரீமியமாக 500 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. விரைவில் 5% நகைக்கடன் தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிகரிக்கும் RT-PCR சோதனை, இதனால் தொற்று பாதிப்பு அதிகரிப்பு என்று மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அகில இந்திய தொகுப்பு மருத்துவ இடங்களில் பிற பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி என மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையிலிருந்து சென்னை எழும்பூர் வரை வாரம் 3 முறை இயக்கப்படும் சிலம்பு சிறப்பு ரயில் இயக்கப்படும் நாட்களில் சில மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பளுத்தூக்குதல் போட்டியில் 49 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வரலாறு படைத்த நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒலிம்பிக் வெள்ளி மங்கை மீராபாய் ஜானுவுக்கு போலீஸ் ASP பதவியும் மேலும் ரயில்வே சார்பில் 2 கோடி ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு சேர முதல் நாளிலேயே 25,000 பேர் விண்ணப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீட்டு கட்டணத்தின் முன்பிருந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் 28 நாட்களுக்கு பிறகு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் மேலும் புதிதாக 3 நகராட்சிகளை, அதாவது தாம்பரம், காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய 3 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த MK ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆட்டோ டாக்ஸிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா விதிமுறைகளை மீறி திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் உட்பட 90 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக உறுப்பினராக திமுக MP தயாநிதி மாறன் அவர்களும் அதிமுக MP ரவீந்திரநாத் குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பண்டகசாலை பொருட்கள் விலை குறைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளார். சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் விமான பயண கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது, அதாவது 1000 லட்சக்கணக்கில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் 29 மற்றும் 30 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 184 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72 ரூபாய் 20 பைசாவாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 72,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே.